வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொயாக்கா உங்களுக்கு அதிகமாக காய்க்கணுமா அப்போ நான் சொல்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போகலாம் நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நம்ம சேனலேருந்து கண்டென்ட் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போகலாம் ஒரு சீசன் முடிஞ்சோனிவே அதாவது கொயாக்கா காய்ச்சி முடித்தோன்னு நம்ம வந்து அந்த கொயாக்கா செடி வந்து ப்ரூனிங் பண்ணுங்க ஏன் ப்ரூனிங் பண்ணோன்னா அப்போ தான் அடுத்த சீசனுக்கு வந்து அந்த செடி வந்து நிறைய காய் காய்க்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூனிங் பண்ணுறன்ற பேரில் மரத்தை க கலையை கட் பண்ணக்கூடாதுங்க அதாவது வந்து பெரிய பெரிய கலையை கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கலையில் வந்து முனையை தான் நம்ம கட் பண்ணோம் அப்படி கட் பண்ணும்போது தான் நமக்கு அதிகமான ஹீல்டிங் வரும் ஏன்னா நம்ம கட் பண்ணலேருந்து அந்த புதுர் தள்ளிர் வர ஆரம்பிக்கும் அது ஒரு ஆறு ஏழு தள்ளிர் வரும்போது நமக்கு பூ வைக்குங்க அதாவது சில மரம் வந்து வருஷத்துக்கு மூணு தடவையும் காய்க்கும் சில மரங்கள் வந்து ரெண்டு தடவையும் காய்க்கும் ஒரு தடவையும் காய்க்கும் ஏங்க நான் வந்து ஒரு தடவை தானே காய்க்குது எனக்கு என்ன ப்ரூனிங் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த தடவை ஹீல்டிங் கம்மியாகுங்க மரம் மூணு தடவை காய்க்குதோ ரெண்டு தடவை காய்க்குதோ அது உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மரம் எங்கள் வீட்டிலே வந்து ஒரு தடவை காய்க்கிற மரமும் இருக்குது ரெண்டு தடவை ரெண்டு சீசன் காய்க்குது வருஷம் ஃபுல்லாகவும் காய் அப்படியே இருந்துன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நேரத்தில் மட்டும் ஹையாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் கம்மியாக இருக்கும் இந்த மரம் வந்து வருஷம் ஃபுல்லாகவே காய் இருக்குங்க பாருங்கள் இது கொயக்காய் சீசனே கிடையாது இப்போ தான் காய்ச்சி முடிச்சிது எங்கள் மரம்லாம் காய் மற்ற மரம்லாம் இல்லை ஆனால் இந்த மரம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது பாருங்கள் இந்த இந்த கலையெல்லாம் வந்து முனையே கட் பண்ணணும் இப்போ இங்கே காய் இருக்கா இந்த காய் தாண்டி தான் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா ஆனால் நான் வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொயக்காய் வந்து சீசன் முடிஞ்சோன்னு ஒன்று ரெண்டு காய் இருக்கும் பூ இருக்கும் அதை வந்து சேர்த்து கட் பண்ணிவிடுவாங்க நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னா நாங்கள் ஜூஸ் ஷாப் வச்சுருக்கோம் ஸோ வந்து சீசனில் காய்க்கிறத விட அன்சீசனில் காய்க்கிறது எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா சீசனில் வந்து கொயாக்காவோடய ரேட் கம்மியாக இருக்கும் இது வந்து அன்சீசனில் வந்து கொயாக்காய் காய்க்கும் போது நமக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால நான் அந்த இது பண்ண மாட்டேன் பூ இருந்துச்சுன்னா விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கட் பண்ணுவேன் பூ இருக்கா களை எடுத்துச்சுனாலே கம்பல்சரி பூ வைக்குங்க அதனால் இப்போ இந்த கலர் இருக்க இந்த பூவுக்கு தாண்டி தான் நான் வெட்டுவேன் அதனால் என்ன ஆகும்னா அந்த அந்த காய்கள் வந்து பெருசாக சைஸ் பெருசாக வரும் நமக்கு வந்து வேஸ்ட்டாக சத்தை வந்து இலைக்கு கொடுக்காது அப்போ காய்க்கு கொடுக்கும்போது காய் வந்து சைஸ் பெருசாக வரும் முருங்கை மரத்தில் மட்டும்தான் கம்பளி பூச்சி இருக்குன்னு இல்லைங்க கொய்யா மரத்துலையுமே கம்பளி பூச்சி இருக்குது அதுமாதிரி ப்ரூவிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இல்லைனா கண்டு கண்டாக உடம்புலாம் வீங்கிடும் இப்போ வந்து ப்ரூனிங் பண்ணுமா இது கீழே இருக்க இலை வந்து இந்த மரத்துக்கு வந்து சத்தாயிடுங்க இந்த தலைக்கெலாம் இப்போ இப்போ இவ்வளோ இலையை நான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு போகிற சத்தை வந்து என்ன பண்ணுன்னா அந்த மரம் வந்து பூ பூக்கும் போது அந்த எஃபெக்டை காட்டும் ரெண்டாவது காய்களுக்குமே நமக்கு பெருசாக வரும் நிறைய பூ வைக்கங்க அதுதான் விஷயம் ஏன்னா புது தலை எடுக்கும்போது நமக்கு ஒரு ஒரு மெத்தட் வந்து கட் பண்ணுறதுனால புது தலை இலை வைக்குது அதனால் காய் வருது இன்னொன்று வந்து அப்படி இல்லை அது அது வந்து ப்ரூவன் இல்லை அப்படின்னு நினச்சாலுமே நமக்கு இந்த மாதிரி க கட் பண்ணும்போது இந்த சத்தெல்லாம் வேஸ்ட்டாக தானேங்க அந்த இலைக்கு போயிட்டு இருக்குது அந்த வேஸ்ட்டாக போகிற சத்தை நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்போ காய்க்கும் போது பாருங்கள் பூ வந்து நிறைய பூ எடுக்கும் அதேமாதிரி காயுமே நல்லா பெருசாக வரும் நிறைய காய் காய்க்கும் ஒரு செடி வந்து இப்போ இது வந்து இந்த மரம் வந்து நீங்கள் வந்து இப்போ இதுமாதிரி ப்ரூனிங் வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு ரகம் நாங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரே ரகம் வந்து வச்சிடலங்க எல்லாமே வேறு வேறு ரகம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு சீசனில் காய்க்கிட்டோம் அப்பப்போ கொயாகா இருக்கட்டும் இப்போ ஒரே ப்ரீடை நீங்கள் எல்லா இடத்துலையுமே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் எல்லாம் ஒரே டைமில் காய்க்கும் வேஸ்ட்டாக வீட்டில் தான் இருக்கும் அதை என்ன பண்ணும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் தான் கொடுக்கற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதே சீசன் வேறு வேறு வெரைட்டி வைக்கும்போது டேஸ்ட்டு டிஃபராக இருக்கும் ஒன்று பிங்க் வைங்க ஒன்று ஒயிட் வைங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இப்போ பாருங்கள் இது வந்து இதுக்கு முன் சீசன் எடுத்த வீடியோ பாருங்கள் இலை செடி வந்து எவ்வளோ அடர்ப்ப அடர்த்தியாக இருக்குது பாருங்க மாதிரி காயுமே எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு இருக்குது பாருங்கள் காய் வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரூனிங் பண்ணால் தான் ஏன்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிறதோடு நம்ம தோட்டத்தில் தான் நிறைய காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க பார்த்தா காய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க தோட்டத்தில் அவ்வளோ காய் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டு மரம் வந்து கொஞ்சம் தான் காய்க்கும் ஒரு சில பேர் வீட்டில் ரேராக வந்து அப்படியே காய்ச்சி கொங் கொட்டோம் ஆனால் எல்லார் வீட்டிலும் அப்படி காய்க்குமானா இல்லை ஏன்னா அவங்க க தோட்டத்தில் இருக்கிறவங்களாம் கரெக்டாக ப்ரூனிங் பண்ணுறாங்க ப்ரூனிங் பண்ணோன்னே அதை அதை ப்ரூனிங் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மாட்டு வரமோ அதை வச்சு கொஞ்சம் மண் அணைச்சி அதுக்கப்புறமேட்டு தண்ணியை கொஞ்சம் நிறுத்தி ஏதோ கொஞ்சம் உங்களால் முடிஞ்சு இருக்குது அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை நிறுத்திட்டே வந்தீங்கன்னா செடி இன்னும் நல்லாவே காய்க்குங்க பாருங்கள் எங்கள் செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தா இது ஏன் இவ்வளோ காய் இருக்குன்னா ப்ரூனிங் பண்ணுறதுனால மட்டும் இவ்வளோ காய் வரும் இல்லைன்னா காயெல்லாம் கம்மியாக தான் இருக்குமே இப்போ வந்து ஒரு நூறு காய் காய்க்கிறதுனா ஒரு ஐம்பது காய் காய்க்கும் அந்த நூறு காய் காய்க்கிறதுக்கு நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம மரம் வளகுறோம் எதுக்கு வளகுறோம் ஒரு யூசேஜ் இருக்கணுன்னா அப்போ நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டோன்னா இது ரொம்ப நேரலாம் ஆகாது ஒரு செடிக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு இந்த மாதிரி நான் ஒரு மூணு தடவை நாலு தடவை எடுத்துட்டேன் ஒரு செடியிலேருந்தே ப்ரூனிங் பண்ணுறது தான் இதுக்கு ரீசன் அதேமாரி உரம் கொஞ்சம் வெயுங்க தண்ணி கொஞ்சம் வேங்க போதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்